தமிழகத்தில் சமீபத்தில் நடந்த இருவேறு சம்பவங்களில் போலீசார் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பது காவல்துறையின் நேர்மையின் மீது கரும்புள்ளியை வைத்திருக்கிறது. சென்னை புதுப்பேட்டையைச் சேர்ந்த தயிர் வியாபாரி சித்திக் கடந்த 9ஆம் தேதி கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ஏடிஎம் மையத்தில் பணம் டெபாசிட் செய்ய சென்றுள்ளார். அப்போது வாக்கி டாக்கியுடன் ஏடிஎம் மையத்தின் வெளியே நின்றிருந்த ஒருவர் தன்னை போலீஸ் என கூறி சித்திக் வைத்திருந்த பணம் குறித்து விசாரித்துள்ளார். தொடர்ந்து சித்திக் வைத்திருந்த 34,500 ரூபாயை பறித்துக் கொண்டவர் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்து பணத்திற்கான ஆவணத்தை காட்டிவிட்டு பெற்றுக்கொள் என்று கூறி சென்றுள்ளார். இதையடுத்து உரிய ஆவணங்களோடு கீழ்ப்பாக்கம் காவல் நிலையம் வந்த சித்திக் நடந்ததை கூறியுள்ளார். ஆனால் போலீசார் யாரும் அப்படி எந்த பணத்தையும் யாரும் கொண்டு வரவில்லையே என கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட ஏடிஎம் மையத்திற்கு சென்று சிசிடிவியை ஆய்வு செய்தபோது சித்திக் சொன்னது உண்மை என்பது தெரிய வந்தது. இதையடுத்து சித்திக்கிடம் பணத்தை மர்மநபர் வழிப்பறி செய்ததாக புகார் எழுதி வாங்கிக் கொண்ட கீழ்ப்பாக்கம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். சிசிடிவி காட்சியை கொண்டு தேடியதில் அந்த நபர் ICF காவல் நிலைய போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் ராமமூர்த்தி என்பதை கண்டறிந்தனர். தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையிலும் அவர் பணத்தை பறித்து சென்றதை ஒப்புக்கொண்டதால் அவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் 2,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கையும் களவுமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொண்டி அருகே உள்ள பெருமானைந்தலைச் சேர்ந்த வேல்முருகனுக்கும் அவரது உறவினர்களுக்கும் இடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு தகராறு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட தொண்டி காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் வழக்கு பதிவு செய்து வேல்முருகனை கைது செய்துள்ளார். அதன் பிறகு அவரை காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்துள்ளார். அப்போது வேல்முருகன் தனது உறவினர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சார்பு ஆய்வாளர் ராமகிருஷ்ணனிடம் கூறியுள்ளார். அதற்கு 3,000 ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறார் காவல் ஆய்வாளர். அதன் பின்னர் பேரம் பேசி அதனை 2,000 ரூபாயாக குறைத்துள்ளனர். ஆனாலும் லஞ்சம் கொடுக்க விருப்பமில்லாத வேல்முருகன் இதுகுறித்து ராமநாதபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையில் தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து அவர்கள் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை வேல்முருகனிடம் கொடுத்துள்ளனர். தொண்டி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் பேக்கரியில் வைத்து வேல்முருகன் கொடுத்த லஞ்ச பணத்தை சார்பு ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் வாங்கிய போது அங்கே மஃப்டியில் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ராமச்சந்திரன் தலைமையிலான காவல்துறையினர் சார்பு ஆய்வாளர் ராமகிருஷ்ணனை கையும் களவுமாக கைது செய்தனர். இந்த நிலையில் சார்பு ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகி ஜெயக்குமார் கொலையான சம்பவத்தில் இன்னமும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாதது தமிழக மக்களிடையே விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மிரட்டி பணம் பறித்தது, லஞ்சம் வாங்கியது என்று போலீசார் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டிருப்பது காவல்துறையின் நேர்மை மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுபோன்ற கருப்பு ஆடுகளை துறையிலிருந்து நீக்குவதும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சரிவர நிலைநாட்டுவதிலுமே காக்கிகள் கரைபடியாதவர்கள் என்பதை நிரூபிக்க முடியும் என்பது மக்களின் கருத்தாக உள்ளது.